மரங்கள் வளர்ப்போம், மழை பெறுவோம். நீங்க பாக்குறது மக்கள் மருத்துவ வலைதளத்தில் நிகழ்ச்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுறேன். என்னுடைய பழைய வீடியோ புதிய வீடியோ எழுதி பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி அழுத்துங்க. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்லாம் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய பாரம்பரிய மருத்துவ கலை விவசாயம் பண்பாடு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் எல்லாருக்கும் சேர்க்கறதுக்கு ஆசை பத்தில காய்ச்சி உங்கள் ஆதரவு திருச்சியாக கொடுங்க. இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாத்திரம் கழுவுறதுக்கு கிரீஸு, அதாவது கிச்சன்லேயோ இல்லை வேறு பாத்திரங்கள்லையோ இல்லை ஏதோ ஒரு பகுதியில் பாத்ரூம் பகுதி கிச்சன் எல்லாம் எந்த பகுதியாக சார் என்ன பேசி பேசுவோம் அதிகமாக இருக்குது இந்த மாதிரி. அதேமாரி நமக்கும் ஒரு இயற்கையான ஒரு குளியல் பொடி, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இதுக்கெல்லாம் எல்லாமே கெமிக்கல் பயன்படுத்துவோம். உதாரணமாக பாத்ரூமுக்கு வந்து ரெட் கலர் ஹார்பிக்கு, டாய்லெட்டுக்கு வந்து ப்ளூ கலர் ஹார்பிக்குலாம் விளம்பரம் வரும். ஸோ அந்த மாதிரிலாம் ப்ராடக்ட் பற்றிலாம் வரும். அதுமாதிரி கிச்சனில் இருக்க எண்ணெய் பிசு பிசு எடுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு கெமிக்கல், அப்போது உடம்புக்கு குளியலுக்கு அதுக்கு ஒரு கெமிக்கல் எல்லாமே. ஆனால் இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் சேர்த்து இயற்கையான ஒரு பொடி இருக்கா, அதாவது என்ன பிசு பிசு எடுக்கணும் ஒரு பாத்ரூம் வரைக்கும் பாத்திரம் வரைக்கும், அதே மாதிரி நம்மளும் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கணும். ஏன்னா நம்ம முன்னோர் பார்த்தீங்கன்னா என்ன பயன்படுத்தினாலும் எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிற மாதிரி வச்சுருப்பான். ஒரு ஒரு பொருள் பயன்படுத்தினா இந்த மண்ணுக்கு எப்படி பண்ணுறானோ அதுதான் தனக்கும் பயன்படுத்துவான். அந்தளவுக்கு நேர்மையை காரணம் என்னென்னா தன்னால் இந்த மண் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பொருள், அது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இழுப்ப பொடின்னு பேர். அந்த அந்த பொடி பார்த்தீங்கன்னா இதான் அந்த இது. இப்போ நான் பேப்பரில் வச்சுருக்கேன், ஆக்சுவலாக வாங்கிட்டு வந்திருக்கேன் சும்மா கொஞ்சமாக நம்ம பயன்படுத்தி பார்த்தோம். நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு காவி நிறத்தில் இருக்கும். இந்த பாருங்கள் காவி நிறத்தில் இருக்கும் இழுப்ப பொடி. இது என்ன இழுப்ப பொடினா என்னது, எதுவும் வந்து மரப்பொடியா இல்லை வேறு ஏதாவது வந்து எதுவும் விதை கதையை அரைச்சி வச்சுருக்கோமா அப்படின்னு பார்த்தா ஒன்றும் கிடையாது. இழுப்ப என்ன எடுக்கிறாங்க இல்லையா, விதை இழுப்ப விதை இருக்குது இல்லையா, அந்த விதையில என்ன ஆட்டி எடுக்கிறாங்க அந்த புண்ணாக்கு தான் இது இழுப்ப பொடிங்கிறது. சரி, இதை போய் என்னன்னு இதுக்கெல்லாமா பயன்படுத்த முடியும்னா, இது ஒரு அருமையான கிருமி நாசினி, அருமையான கிரீஸ் ரிமூவர். கிச்சனில் எங்கே கரை இருந்தாலும் பாத்ரூம் பகுதியில் எங்கே கரை இருந்தாலும் இதை வச்சு நீங்கள் தேங்காய் நார் போட்டுங்க வந்துடும், சைட் எஃபெக்ட் இல்லாதது. அந்த தண்ணீர் செடிகளுக்கு போகும்போது நல்ல தண்ணீராக போகும், செடிகள் சாகாது. இயற்கை சூழல் வச்சு நம்ம பண்ணுறோம் இல்லைங்களா, இயற்கையை அழிக்காத நம்ம ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறது. அப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி குளியலுக்கும் பயன்படுத்தலாம். இழுப்ப பொடி போட்டு குளித்தா அவ்வளோ நல்லது தோலுக்கு. சில பேர் சொல்லுவாங்க இழுப்ப பொடி பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு. கெமிக்கலை போட்டே பயன்படுத்தி குளித்து பழகிட்டோம், இயற்கை பொருளை பார்த்து பயப்படலாமா, யோசிச்சு பாருங்கள். ஆனால் என்னென்னா இந்த இழுப்பை என்ன ஆட்டுறாங்க இல்லையா, அது இயற்கையாக ஆட்டுறதா இருக்கணும். அதில் ஏதாவது ரசாயனங்கள் வந்து ஆட்டியிருந்தாங்கன்னா அதை பயன்படுத்தக்கூடாது. இப்போ இந்த மாதிரி அந்த இழுப்ப பொடி வந்து நான் நேர்மையாக தயாரிக்கிற அந்த இழுப்பு எண்ணெய் தயாரிக்கிற இடங்களில் போய் கிராமப்புறங்களில் வாங்கிட்டு வந்து அந்த இழுப்பு புண்ணாக்கு வச்சுருக்கேன். அதை புண்ணாக்கு மாதிரி இருக்காது, புண்ணாக்குன்றது பார்த்துருப்பீங்க அந்த காலத்தில் கல் மாதிரி இருக்கும், அது ஆடு மாடுக்கெலாம் கொடு. இதை வந்து அப்படியே பொடியாக மாற்றிடும், ஒரு காவி கலரில் ஒரு பொடி மாதிரி இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லை, உடம்புல எதுவும் கீறி விட்டுருமா அப்படிலாம் பயப்பட வேண்டியதில்லை. அழகாக குழச்சி உடம்புலலாம் நல்லா தேய்க்கலாம், குளியலுக்கெல்லாம் ரொம்ப பயன்படுத்தலாம். கெட்ட கொழுப்பை ஃபுல்லாக எடுத்துடும், நல்ல கொழுப்பை மட்டும் விட்டுரும். ஏன், நல்ல கொழுப்பு உடம்புக்கு வேணும், கெட்ட கொழுப்பு தேவையில்லை. இன்னொன்று, கெட்ட பாக்டீரியாக்களை கொள்ளும், நல்ல பாக்டீரியாக்களை விட்டுரும். ஏன்னா உடம்புக்கு நல்ல பாக்டீரியா தேவை. அது அது புரியாமல் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா பாக்டீரியாஸ் எடுக்கணும்பாங்க. பாக்டீரியா ரொம்ப தேவை, இட்லி மாவு ஒரு பாக்டீரியா, பிரெட்டில் போடுற ஈஸ்டும் ஒரு பாக்டீரியா, தயிர் ஒரு பாக்டீரியா, அதெல்லாம் நல்ல பாக்டீரியா. அப்போ நல்ல பாக்டீரியாக்கள் அந்த மாதிரி உடம்புல இருக்கிற நல்ல பாக்டீரியாக்களை இந்த இழுப்பை விட்டுரும். அப்போது கிரீஸ் நம்ம ஒரு பாத்திரம் கழுவுறதுக்கு, ஒரு கிச்சன் கழுவுறதுக்கு, பாத்ரூம் கழுவுறதுக்கு எல்லாத்தையுமே நீங்கள் தேங்காய் நிறைச்சி இதை பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி ரொம்ப விலை குறைவு தான், ரொம்ப கடுமையான விலையெல்லாம் கிடையாது, ரொம்ப தரமான பொருள். அதேமாதிரி குளிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம், குழந்தைங்களுக்குலாம் இதை வச்சு காலத்தோடு குளிப்பாட்டி விடலாம், தலைக்கும் போடலாம், கொஞ்சம் பெரியவங்களாக இருந்தால் போட்டுக்கலாம், சிறு பிள்ளைங்களுக்கு போட வேண்டாம் சரிங்களா. அப்போது ஏன்னா அவங்க ஏதாவது ஒரு டிஸ்டர்பாக நினைப்பாங்க, அவங்களுக்கு இந்த பழக்கம் இல்லை இல்லையா, முதல்ல கழுத்தோடு பழக்கிடணும் அப்புறம் அதெல்லாம் மாற்றிக்கணும். ரொம்ப ஒரு நல்ல தரமான பொருள் இழுப்பை பொடி, இழுப்பை புண்ணாக்குன்னு சொல்லணும் இல்லைன்னா இழுப்பை பொடின்றது. தேவைப்படுறாங்கன்னு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள், காய் கிலோ, அரை கிலோ, ஒரு கிலோ அந்த மாதிரி உங்களுக்கு கொரியர் பண்ணி விடுறேன். ஏன் இதெல்லாம் வந்து நான் ரொம்ப மெனக்கெட்டு பண்ணுறேன் அப்படின்னா, இதை பெருசாக வந்து நம்ம அவங்களுக்கும் சரி தயாரிக்கிறவங்களுக்கும் சரி நமக்கும் சரி ஒன்றும் பெருசாக இருக்காது. ஆனால் இந்த மாதிரி பாரம்பரிய பொருட்களை என்ன மாதிரி ஆட்கள் சொன்னால் தான், பெரும்பாலானவங்க மருத்துவ குறிப்பு பேசுகிறாங்க, சில பொருள் அங்கங்கே காப்பாற்றி வச்சுருக்காங்க, ஆனால் அவங்கள்ட்டலாம் சேனல் கிடையாது. என்கிட்ட சேனலும் இருக்குது, நான் மருத்துவமனை வச்சுருக்க ஒரு மருத்துவருங்க, எனக்கு இந்த பொறுப்பு இருக்குன்றதுனால நான் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி பொருள் எங்கேயாவது கிடைச்சால் வாங்கி பயன்படுத்துங்க, நல்ல தரமான ரசாயனம் கலக்காத இழுப்பப்படி இல்லைன்னா என்கிட்ட சொல்லுங்கள், வந்து என் சேனலுக்கு உதவி பண்ண மாதிரி இருக்கும். அந்த விற்பனை பண்ணுறவங்க அவங்களுக்கு இது ஒரு இன்னொரு ஆர்வமாக நல்ல பொருட்கள் இந்த மாதிரி தயாரிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயம்.
அதனால என் வீடியோவில் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் எடுத்துங்க, ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.